தர்ஷிஸ் இந்த பிளாக் வந்து எதை பத்தினா நாங்க ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் 3 டேஸ்க்கு இங்கேருந்து 4 ஹவர்ஸ் டிஸ்டன்ஸ்ல உள்ள ஒரு இன்னொரு சிட்டிக்கு அது வந்து சீசைட் ஏரியா ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் 1.5 இயர் ஆகுது நாங்கள் வெளியில எங்கேயுமே போய் தங்கி இருந்து என்ஜாய் பண்ணது வந்து 1.5 இயர் ஆகுது ஸோ இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ யூகேல கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருக்கனால நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணலான்னு பிளான் பண்ணி இப்போ ஃபைனலி ஓகே இன்னைக்கு கிளம்புறோம் இன்னைக்கு ஈவினிங் இங்கேருந்து கிளம்புறோம் அங்கே போய் 3 டேஸ் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அந்த 3 டேஸும் நாங்கள் என்னெல்லாம் பார்க்குறோம் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் அது எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க ஸோ நாங்கள் 4 o'clock போல் எங்கள் இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பட் நாங்கள் அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலை எங்களுக்கு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும்னு பிகாஸ் பேங்க் ஹாலிடேனால எல்லாருமே ஹாலிடேஸ் போகிறனால மோட்டர்வே செம்ம டிராஃபிக்காக இருந்தது ஸோ நாங்கள் 4 ஹவர்ஸ் போக வேண்டிய ஜேர்னி ஆக்சுவலி 6 ஹவர்ஸ் ஆச்சு ஸோ 10 o'clock முதல் வந்து செக் இன் ஆகியிருக்கணும் பட் லேட் ஆகிடுச்சு ஸோ 11 o'clock போல் தான் வந்து செக் இன் ஆனோம் லக்கிலி அவங்க கீயெல்லாம் வச்சுருந்தாங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து செக்இன் ஆகிட்டு நான் குயிக்காக ஒருக்கா வீடியோ பண்ணிக்கிட்டேன் கொட்டேஜ் எப்படி இருக்குன்னு ஸோ நைட்டுக்கு எங்களோட ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் டிஷ்ஷு ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் வந்து இங்கேருந்தே வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ அதுதான் எங்களோட டின்னர் ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து எந்த மீலுமே வெளியில் எடுக்க வேணாம்னு யோசித்தோம் ஏன்னா ஒன்று எங்களுக்கு ரொம்ப அந்த எங்களோட அந்த ஸ்பைசி மசாலா டேஸ்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும்னு ஒன்று இன்னொன்று காஸ்ட் எஃபெக்டிவ் தான் ஒரு பெரிய ஃபேமிலி போகிற நேரம் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போகிறது வந்து நாங்கள் கொஞ்சம் காசு சேவ் பண்ணலாம் ஸோ அதனால் நாங்கள் எல்லா மீல்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் 3 டேஸ்க்குள்ள இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ டின்னர் எல்லோரும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்க போயிட்டோம் ஹாய் வெல்கம் டு தர்ஷிஸ் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறது வந்து டெவனில் நாங்கள் இப்போது எக்ஸாக்டாக இருக்க இடம் வந்து நார்த் சைட் ஆஃப் டெவன் இந்த இந்த டவுனில் பேர் வந்து பார்ன்ஸ்டேப்பிள் பார்ன்ஸ்டேப்பிள் வந்து எனக்கு அந்த காலத்தில் எதுக்கு ஃபேமஸ்னா இங்கே வந்து முந்தி காலத்தில் வந்து இதை சுற்றி ரிவர் இருந்திருக்கு ஸோ ரிவர் மூலமாக தான் எல்லா பிஸ்னஸும் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த டவுன் வந்து ஸ்பெஷலி வூல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிருந்துருக்கு 14th century ஸோ இது இது கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது இதை சுற்றி ஒரு ரிவர் ஓடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த டவுன் இதில் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்ன்ஸ்டேப்பில் ஜஸ்ட் இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் டவுன் இது ரொம்ப ஃபேமஸான டவுனாக ஸோ இந்த டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்துருக்கோம் ஓ நாங்கள் இருக்கிற இடம் இந்த கொட்டேஜ் பார்க் இது அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் வாங்க எல்லாமே ஒவ்வொரு நமக்கு தேவையான மாதிரி எந்த சைஸ் ரூம் வேணுமோ அவ்வளோ சைஸ் இதில் இருக்கும் நாங்கள் இந்த முறை புக் பண்ணியிருக்கிறது 3 bedroom விச் இஸ் லைக் 8 people இங்கே தங்கலாம் ஸோ இதுதான் எங்களோட கொட்டேஜ் ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க அரண்மனை இதில் வந்து 3 bedroom 2 bathrooms இருக்கு அண்ட் தென் ஒரு லிவிங் ரூம் அண்ட் கிச்சன் ஸ்பேஸ் இருக்கு அண்ட் நமக்கு தேவையான அளவு ஸ்டோரேஜும் ஸோ வாங்க அப்படின்னு ஸோ லிவிங் ரூம் இது அண்ட் தென் இது கிச்சன் ஸ்பேஸ் So,
ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ இதில் டூ பெட்ஸ் இருக்குது, சிங்கிள் பெட்ஸ். ஸோ அண்ட் இதுக்குள்ள கபட் எல்லாம் இருக்கு, எங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டோரேஜ் கபட் அண்ட் இங்கேயும் கபட் இருக்கு. தென் அப்படியே வாங்க. ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம், இங்கேயும் டூ சிங்கிள் பெட்ஸ் இருக்கு. ஸ்டோரேஜ் கபட் இந்த சைட் அந்த சைட் ரெண்டு பக்கம் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் டாய்லெட் இங்க இருக்காது. ஸோ இது வந்து தேர்ட் ஒன் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுல அட்டாச் பாத்ரூம் இருக்கு, டபுள் பெட் அண்ட் தென் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் ஸ்பேஸ் அண்ட் தென் இங்க வந்து ஷவர் கியூபிக்கல் இல்லை, just toilet and sink தான் இருக்கு. ஸோ நாங்கள் பிளான் பண்ண மாதிரி பார்ன்ஸ்டாப்பிள் டவுன் போக போகிறோம். சார் நார்மலாக டவுனில் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நாங்கள் டவுனுக்கு பக்கத்துலேயே ஆஸ்டா சூப்பர் மார்க்கெட் இருந்தது. ஸோ அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு அப்புறம் நடந்து போகலான்னு பிளான் பண்ணோம். நடந்து போகும்போது அப்படியே அந்த டவுனை பார்த்துட்டே போகணும். நல்ல அழகான டவுன், தென் நல்ல ஒரு வாக் ஒன்று போகிறதுக்கு ஏற்ற டவுன். அண்ட் தென் இது ஆல்ரெடி ஒரு டூரிஸ்ட் ஏரியாங்கிறதுனால அந்த வைபே நல்லா இருந்தது எங்களுக்கு. ஸோ அப்போ அங்கே கிளம்பி போனோம். அந்த போகிற வழியே ஒரு கண்ட்ரி சைட் ட்ரைவ். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, சுற்றி வர மரங்கள், அதுக்கு நடுவில் ரோடு, அந்த அந்த ட்ரைவையே ஒரு நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ட்ரைவாக இருந்தது.